பொதுக்காலம் 28ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஆண்டு முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல் 17 வரை. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், இரு கழுதை போதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தின, ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார்கான வெளிப்படுத்தின. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ள, அவருடைய பலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தினார், ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தினார், ஆண்டவர் தம் மீட்பை பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தினார், ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தின. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை
ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன், ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தாக்கான வெளிப்படுத்தினார். இரண்டாம் வசனம். திருத்தூதர் பவுல் திமிதியோவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 8-13 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே இந்நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த இன்றுமுள்ள மாட்சியையும் இயேசு கிறிஸ்து வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11-19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பின்னி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணாமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஒரு பழைய கதை. சாத்தான் கடை விரித்திருந்தான். அது விதைகளின் கடை. வெறுப்பு, பயம், பொறாமை, சந்தேகம், விரக்தி, பழிவாங்குதல், பேராசை, ஆணவம் போன்றவற்றின் விதைகள் அங்கு விற்பனையாயின. பலரும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். ஒரு வயதான பெரியவர் அங்கு வந்தார். ஞானப்பழமாக தெரிந்த அவர் கடையில் வைக்கப்பட்டிருந்த விதைகளை ஒவ்வொன்றாக உற்று நோக்கினார். அவர் எதையும் வாங்க வந்தவர் போல தெரியவில்லை. சாத்தான் அவரிடம் தன் விதைகளின் தன்மையை குறித்து பெருமையடிக்க ஆரம்பித்தான். பெரியவரே, என் விதைகள் அனைத்தும் வலிமையானவை, ஒன்று கூட சோடை போகாது. அது மட்டுமல்ல, அவை மிகவும் வேகமாகவும் வளரக்கூடியவை என்றான். பெரியவர் கேட்டார், உன் விதைகள் வளராத நிலம் என்ற ஒன்று ஏதாவது உண்டா என்று. இக்கேள்வியை கேட்டவுடன் சாத்தானின் முகம் கொஞ்சம் சோகமாக மாறுவதை பெரியவர் கண்டார். சாத்தான் பதிலளித்தான், ஆம், ஒரு நிலம் உண்டு. நன்றி நிறைந்த உள்ளமே அந்த நிலம். அந்த நிலத்தில் என் விதைகள் எதுவுமே முளைக்காது என்றானாம்.
அன்புக்குரியவர்களே, ஒருவரது உள்ளம் நன்றி நிறைந்ததாக விளங்குகின்ற பொழுது அங்கு நன்மைகளை மட்டுமே பார்க்கின்ற தன்மை விளங்குவதால் வெறுப்புக்கு இடமில்லை. நன்றி நிறைந்த உள்ளம் பிறரை சார்ந்திருப்பதை பற்றிய தன்னுணர்வை கொண்டிருப்பதன் காரணமாக அங்கு அகந்தைக்கு இடமில்லை. நன்றி நிறைந்த உள்ளம் பெற்றுக்கொண்ட குடைகள் மட்டில் விழிப்போடு இருப்பதன் காரணமாக அது அன்பால் நிரம்பி வழிகிறது. நன்றி நிறை உள்ளத்தில் போதும் என்கிற உணர்வு வந்துவிடுவதன் காரணமாக பேராசைக்கு இடமில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால், நன்றியுணர்வு உள்ள இடத்தில் வேறு பல தீமைகள் மறைவதோடு இன்னும் பல புண்ணியங்கள் மலர ஆரம்பிக்கின்றன. எனவேதான் விவிலியமானது இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் நன்றியுணர்வோடு வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. லேவியர் புத்தகம் இறைவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய நன்றி பலி குறித்து பல இடங்களில் பேசுகிறது. லேவியர் 7:13-22:29. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிற வாக்கியம் விவிலியத்தில் ஏராளமான இடங்களில் காண கிடைக்கிறது. 1 Kings 16:8-34, திருப்பாடல் 105:1, சிராக்கி ஞானம் 51:1. இறைமகன் இயேசு தந்தைக்கு நன்றி செலுத்தினார். 11:25, 22:19. புனித பவுல் வாழ்வின் எல்லா வேளைகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் கடவுளுக்கு நன்றி சொன்னவர். 7:25, 1 Corinthians 1:4-14, 1 Philippians 1:3. நாமும் அதே நன்றியுணர்வோடு வாழ புனித பவுல் நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார். 3:15, 1 Thessalonians 5:18. இன்றைய வாசகங்கள் நன்றியுணர்வு குறித்து பேசுகின்றன என்பது வெள்ளிடைமலை. சிரியா இனத்தைச் சார்ந்த நாமான் கடவுளின் அடியவரான எலிசாவின் வாக்கிற்கு இணங்கி யோர்தானில் 7 மூழ்கி இழந்து தனது தொழுநோயிலிருந்து குணமாகிய பின்பு எந்த அளவிற்கு யாவே இறைவனுக்கு நன்றியுணர்வு மிக்கவனாக திகழ்ந்தான் என்பதை முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. யாவையை தவிர வேறு தெய்வங்களை வணங்கப் போவதில்லை என்று அவன் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். நாமானின் இந்த மனநிலையானது இஸ்ரேல் மக்களின் மனநிலைக்கு முற்றிலும் மாறான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போதும் சரி, பாலைவனத்தின் வழியாக பயணம் மேற்கொண்ட போதும் சரி, கானானில் குடியேறிய பின்பும் சரி, அவர்கள் யாவே இறைவனின் பல்வேறு அரும் செயல்களை அனுபவித்தவர்கள். எனினும் இப்படிப்பட்ட அரும் செயல்களை கண்ட பின்பும் யாவையை விட்டுவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபட அவர்கள் தயங்கவில்லை. முதல் வாசகம் நன்றியுணர்வை பொறுத்த அளவில் புறையின நாமானுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது என்றால், நற்செய்தி அதே நன்றியுணர்வை பொறுத்த அளவில் ஒரு சமாரியருக்கும் 9 யூதர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, நன்றியுணர்வு என்பது நாம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் என்பதை பொறுத்தது அல்ல. மாறாக பெற்றுக்கொண்டவை மட்டில் நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறோம் என்பதை பொறுத்தது. நிறைய பெற்று நன்றியுணர்வே இல்லாதவர்களும் உண்டு. குறைய பெற்று நிறைவான நன்றியுணர்வோடு இருப்பவர்களும் உண்டு. ஜபம். இறைவா, எம்மில் நன்றியுணர்வை அதிகமாக்கிக் கொள்வதன் காரணமாக நாங்கள் நலன்களை பெருக்கிக் கொள்ள எமக்கு வரம் தாரும். ஆமேன்.